தீப்பொறிகளும் சரவணப்பொருள்கள் தாமரையில் போய் விழுந்து ஆறு குழந்தை ஆறு குழந்தைகளும் உயிர்த்துது. அந்த ஆறு குழந்தைகளும் சேர்ந்தது தான் ஆறுமுகன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஆறு குழந்தைகள் சேர்ந்தது தான் ஆறுமுகன். இந்த தாமரை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மெய்ஞான உங்களுக்கு உபதேசம் வாங்கினீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இருந்தாலும் தாமரைங்கிறது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகஸ்கார சக்கரம் இருக்குல்ல, அதுதான் தாமரை. இந்த ஆறு தீப்பொழி உருவான நெற்றிக்கன். அப்போ நெற்றிக்கன் மூலமாக வந்து ஒவ்வொரு மனிதனுமே சிவனாக மாறி நெற்றிக்கன் மூலமாக ஆறுமுகனை உருவாக்க முடியும். ஆறுமுகனை உருவாக்கி தாமரை மூலமாக அவனை செயல்படுத்த வைக்க முடியும். இது இது வந்து ஒரு மறைபொருள். சரிங்களா, அடுத்து